ரொம்ப டிஃபிகல்ட்டாக நான் கன்னியாகுமரி போயில் அப்படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்கள் அந்த இது பற்றி கேட்டிங்க இல்லையா ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்டிங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தெரிச்சில்ல அங்கே தான் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சேர்க்குறாங்க உள்ள போய் பார்க்குறேன் வாஷ்ரூம்குள்ள வந்துட்டு வீழ்ச்சியில் போக மாட்டேங்குது எனக்கு நிறைய பெண்களை பிடிக்கும் நிறைய பெண்களை எனக்கு பிடிக்காது நிறைய பெண்களுக்கு எனக்கு பிடிக்கும் அதே இருப்பாங்க இன்னொரு கேள்வி ஷார்ஜா புத்தக கண்காட்சி சர்வதேச புத்தக கண்காட்சியில் வந்து இவ்வளோ பெரிய அரங்கலை நம்முடைய தமிழுக்கான இடம் வந்து ரொம்ப ஒரு சின்ன இடமாக தான் அதுவும் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய கடினமான விஷயங்கள்லாம் தாண்டி தான் அத்தனை பதிப்பாளர்களும் சேர்ந்து அந்த சின்ன இடத்தை எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அடுத்து வர காலங்களில் தொடர்ந்து ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் மட்டுமில்லை ஃபேங்க்ரிட்டில் நடக்கிற புத்தக கண்காட்சி உலகத்தில் எங்கே புத்தக கண்காட்சி நடந்தாலுமே அங்கே தமிழுக்கான அரங்கு தமிழ் பதிப்பகங்கள் போகணுன்னா எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு ஒரு பதிப்பாளராக நீங்கள் நினைக்கிறீங்க அரசு கிட்ட தான் நம்மளுக்கு எது மாதிரியான உதவிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பதிப்பாளருக்கு ரொம்ப நல்ல ஒரு கேள்வி நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஷார்ஜா புக் ஃபேர் அது ஒன்றா தார்ணிசர் முக்கியமான ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டில் இருந்தும் இருந்தும் தான் எங்களுக்கு ரெஸ்பான்ஸே வரல ஆல் ஓவர் வேர்ல்டு எங்களுக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கிறப்போ இப்போ மலையாளிஸையும் ஏன் எத்தனை ஸ்டால்ஸ் அவங்களால போட முடியல ஏன் நம்மளால தைரியமாக போட முடியல எனக்கு ஒரு பதில் இருக்குது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பதில் நீங்கள் ஒரு அதோடைய ரெண்டிலே வந்து ஒரு லட்சத்தி ரூபாய் சம்திங் அது வருது இல்லையா அது இல்லாமல் தங்குற செலவுகள் இருக்குது புக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரணும் இது எல்லாமே பண்ணலாம் ஆனால் எந்த புக்கை விற்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒரு தமிழ் ஸ்டால் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாலில் நான் இப்போ வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு வச்சுப்போம் டோட்டலாக ஒரு த்ரீ லேக்ஸ் இண்டியன் ருபீஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் லாக்ஸ் எனக்கு புக்கு ஆகணும் இந்தியன் மணியில் மற்ற தவணர்கள்ட்ட வந்து இங்கே நான் பார்க்குறேன் அவ்வளோ வாசிக்கிற பழக்கம் இல்லை அவங்க அதுக்கு காரணங்கள் வாழ்க்கை முறையாக இருக்கலாம் அல்லது சில சமாதானங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு டிஜிட்டல் இந்த மீடியாவில் சோஷியல் சோஷியல் மீடியாவில் வந்து வரக்கூடிய விஷயங்களை படிச்சிட்ருக்குது போதுன்னு நினைக்கலாம் நம்ம ஒன்று எல்லா காலத்துலேயும் பெரிய கல்வி படிப்பு புக்கு படிக்கலை சிறந்த சமூகம் இல்லை இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வரோம் அதனால் அந்த மாதிரி இருக்கப்போ பப்ளிஷர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த எக்ஸ்பன்சஸ்ஸை மீட் பண்ண முடிய மீட் அவுட் பண்ண முடியாமல் போய்டுன்னு பயப்படுறாங்க இப்போ என்னையே அப்ரோச் பண்ணாங்க ஜெயந்து பண்ணலாங்கிறப்போ நான் பணம் கொடுக்குறேன் ஆனால் அது எதுவுமே வராது அப்படிங்கிறது மாதிரி தான் அது ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் ஒரு நம்முடைய ரெப்ரிசியேஷனுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது பிரச்சனை என்னென்னா பப்ளிஷர் காசு இல்லைங்கிறது தான் ஏன்னு கேட்டேன்னா அந்த கொரோனா அது இதுன்னு வந்து ரொம்ப இதாகிட்டாங்க வந்து ரெண்டு விஷயம் அப்போது இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு விதத்தில் இப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபேர் போகிறவங்களுக்கு ஒரு கன்செஷன் ரேட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மானியம் மாதிரி எதாவது கொடுக்கவோ இல்லை அவங்களே கொஞ்சம் அந்த ஷிப்மெண்ட்டுக்காக ஏதாவது பேர் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ ஒரு கண்டெய்னர் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அந்த எக்ஸ்பென்ஸை கவர்மெண்ட் மானியமாக கொடுத்துறோம் ஒரு கண்டெய்னர்ங்கிறது பெரிய ஹியூஜ் இல்லை ஒரு பத்து பப்ளிஷோட புக்கை கூட அதில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அது ஒரு ஒரு ஷிப்பில் வர்ற ஒரு கண்டெய்னர்ங்கிறது ஒரு கார்கோ இதை வந்து பண் அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ அது நம்ம நான் கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதை போய் பார்க்கணும் அந்த விஷயத்தை பட் அவங்க ரொம்ப ஃபேர் ஆர்னிசஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க தமிழ் ரெப்ரசன்ட் ஆகலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது ஏன்னா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷார்ஜா புக்ஃபேரில் பார்க்குறப்ப டிசி புக்ஸோட ஒரு பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு ராக்கில் வந்து அந்த புக்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவ்வளோ பெரிய லாங்குவேஜு இவ்வளோ நாலேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளால சார்ஜம் மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ தமிழர்கள் இருக்க ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டால் வந்து நம்ம தமிழ் புக்ஸுக்கு எடுக்க முடியாதா தமிழர்கள் இல்லாத இடம்னா பரவாயில்ல இவ்வளோ ம அந்த மலையாளிஸ்க்கு இவ்வளோ அது சாத்தியப்படுதுன்னு நமக்கு ஏன் சாத்தியப்படலை காரணம் வந்து என்னென்னு கேட்டனா ஆக்சுவலி நம்ம மக்கள் ஏன் பண்ணுறாங்க புக்ஃபேர் ஆதரிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது ஒரு மூமெண்ட்டாக அது எப்படி அது இப்போ நீங்கள் தமிழ் புக்ஸை நீங்கள் படிக்கிறது படிக்காதெல்லாம் உங்கள் பர்சனல் சாய்ஸ் பட் அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஒரு நாலேஜ் இண்டஸ்ட்ரி அப்போது நீங்கள் போய் ஒரு தமிழ் ஸ்டாலில் போய் நீங்கள் கொஞ்சம் புக்ஸும் வாங்குறதுங்கிறது அவங்க திரும்ப இங்கே வர்றதுக்காக நீங்கள் அவனுக்கு பண்ணுற கான்ட்ரிபியூஷன் அந்த புக்கை வாங்கி நீங்கள் யாருக்காவது கெட் பண்ணோட பண்ணிடலாம் அது வந்து இல்லை விஷயம் அதனால் இது கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட்டு ரீடர்ஸோட சப்போர்ட்டோடு நடக்கிற விஷயம் ஏற்கனவே நஷ்டத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருக்க ஒரு பப்ளிஷர் வந்துட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் சும்மா அவன் செலவு பண்ணுறது அவன் வந்து இங்கே தங்கணும் ஒரு பதினஞ்சு நாள் தங்கிறதுக்கு இங்கே இருக்க தமிழர்கள் வந்து யாரா ஒரு இங்கே இருக்க அமைப்புகளோ கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இந்த சில இடங்கள்லாம் இருக்குது இல்லையா கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற மாதிரி டார்மெண்ட்ரி மாதிரியான சில இதெல்லாம் நானே கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி அப்புறம் இந்த டூரிஸ்ட் மாதிரி வர்றவங்களுக்கு ரெண்டலுக்கு கொடுக்கும்படியான சில இடங்கள் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்ட்ரீம்ல என்ன ஆகிடும் இதெல்லாம் பண்ணக்கூடியது தான் ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கண்டெய்னரில் அந்த புக்குங்களை அதற்கான ஒரு உதவி அரசாங்கத்துலேருந்து ஏன்னா மூணு வருடமாக வந்த அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி அவங்க பப்ளிஷர்ஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்தது அந்த புத்தகத்தை இங்கேருந்து திருப்பி ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரும் பாடு அது அதனால் அதுக்கு ஒரு வழி கிடைச்சாவே எனக்கு தெரிஞ்சு நிறைய பதிப்பாளர்கள் தொடர்ந்து வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மூன்று வருடங்கள் முடிஞ்சிடுச்சு இன்னும் இரண்டு வருடங்கள் நம்ம வந்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வாசல் கூட்டத்தை நம்ம இது பண்ணிடலாம்னு நினைக்கிறோம் இன்னொரு கேள்வி வந்து நீங்கள் உங்களுடைய கவிதைகளை நான் தொடர்ந்து முகநூலில் படிக்கிற ஒரு வாசகியா இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப வந்து உங்களுடைய கவிதைகளை வாசிக்கிறப்ப நீங்கள் அப்போ சொல்லியிருந்தீங்க மருத்துவமனையில் இருக்கிறப்ப என்னுடைய சேர் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேறப்போ அதை ஒரு அசௌகரியத்தை பற்றியான அந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க இப்போ நீங்கள் அமீரத்துக்கு வந்து நாலஞ்சு நாட்கள் ஆகிறது இது வந்து ஒரு ஒரு லக்ஸூரியஸும் அப்படி சொல்ல முடியாது இது ஒரு பேசிக் நீடு எல்லாருக்குமே கிடைக்கிறது இந்த ஒரு செட்டப் எல் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும் இல்லை பீப்புள் ஆஃப் லிட்ரமைண்ட் அவங்களாகட்டும் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் இரண்டு நாட்களாக ரொம்ப வித்தியாசமான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கண் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த செட்டப்பை இந்தியாலே நம்ம தமிழகத்திலாம் முதல்ல நம்ம பண்ண போகிறோன்ற ஒரு விஷயம் வந்து ஒன்று நடக்குது நடக்கும் இன்ஷால அதுக்கு வந்து மனுஷ்கிட்ட வந்து அரசாங்கம் வந்து கேட்குறது என்னென்ன நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் சொல்லுவீங்க நம்முடைய பொறியாளர்கள் பில்டிங்ஸ் உருவாக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் அடிப்படையில் ஒரு சின்ன சந்தேகம் வர்றதே இல்லை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீல் சேர் யூஸராக ஒருவேளை மாறக்கூடும் அல்லது நமக்கு ரொம்ப வேண்டி யாராவது ஒருத்தர் கூட அது நடக்கலாம் அப்படிங்கிற யோசனையே யாருக்குமே இல்லைங்கிறது எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் ப்ரைவேட் ப்ளேசஸ் பப்ளிக் ப்ளேஸஸ்ன்னு ரெண்டு இருக்குது இப்போ நம்ம ஒரு ஷாப் போகிறோம் ஒரு மால் போகிறோம் இல்லை ஒரு கடை இது ஒரு இது மாதிரி சில வழிபாட்டு தலங்களுக்கு போகிறோம் எத்தனை வழிபாட்டு தலங்களில் வந்து வீல் சேர்ஸாக இருக்குது இப்போ தமிழ்நாட்லையும் பார்த்துருப்பீங்க இங்கேயும் பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து கடைகள் பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் விட வாஷ்ரூம்ங்கிறது இதில் எனக்கு என்ன ஒரு புரிஞ்சிக்காத ஒரு புரிஞ்சிக்க முடியாத விஷயம்னா ஏன் நம்மளுடைய கட்டிடக்கலை சார்ந்த நம்முடைய என்ஜினியர்ஸ்க்கு யாருக்குமே அவங்க சென்ஸ்லேயே இது இல்லைன்னு எத்தனை வீடுகளில் அந்த கட்டமைப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வீடு கட்டுறதுக்கு ஒரு மேப் வந்து அப்ரூவ் பண்ணுறப்போ ஒரு மினிமம் அதனுடைய என்ட்ரன்ஸ் இவ்வளோ இருக்கணும் உள்ள அதனுடைய வித்து இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும் ஆனால் நார்மல் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லப்படக்கூடியவங்களுக்கு மட்டுமா ஒரு உலகத்தை நம்ம திரும்ப திரும்ப படைச்சிட்டே இருக்கோம் நம்ம வீடுகளில் அதை யோசிக்கிறோமா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் கொரோனா வந்து ரெண்டு மாதம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் இருந்தேன் நான் கொரோனாவுக்கு முன்னாடியே போயிட்டேன் லாக்டவுன் டைமில் ரொம்ப போரிங்காக இருந்தது சென்னையில் இருக்கேன் எங்கள் ஊருக்கு போயிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னுடைய சிஸ்டரோட வீட்டில் இருக்கேன் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அங்கே நான் ரெண்டு மாதம் ஸ்டே பண்ணணும் நான் வீல் சேரில் போயிட்டு வெளியே வரும்படியாக ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஒரு பாத்ரூம் கட்டுறேன் நான் அங்கே இருக்க போகிறது ஒன்றரை மாதம் இது ரொம்ப கேட்குறவங்களுக்கு விஸ்திரமாக இருக்கும் இது ஒரு ஜென்யூனான ப்ராப்ளம் இப்போ அப்போ என்ன அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சென்ஸ் முதல்ல ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு வந்து ஒரு வீல் சேர் போகுமா ஒரு ஸ்டாண்டர்டான சேர் போகுமா ஒரு வாஷ் ரூமுக்குள்ளே போகுமா இதெல்லாம் பேசிக்கான நம்முடைய ஏதோ ஒரு கிரைசிஸ் டைமை உத்தேசித்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் துபாயில் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் எங்கெல்லாம் முடியுமோ அங்கே எல்லாமே இதை பண்ணியிருக்காங்க நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஹோட்டல் கேரளா இப்போ இந்த ரூம் இருக்குது இல்லையா இது இந்த ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷல் ரூம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு வீல் சேர் யூஸ் இருக்குது அந்த மாதிரி இதுதான் திங்கிங் இதே மாதிரியே நான் திருச்சூரில் ஒரு மீட்டிங் போகிறப்ப அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கிருந்தேன் அங்கே ஒரு ஸ்பெஷல் ரூம் இருந்தது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோட்டல்ஸில் வந்து எல்லா ஹோட்டல்லையும் ஒரு ரூமையோ ரெண்டு ரூமையோ ஸ்பெஷல் ரூமாக மெயின்டைன் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது ஒரு ஷாப்பில் ஒரு ரேம் போடுறதில் என்ன பிரச்சனை இருக்குது ரேம் போட வேணாம் ஒரு சின்ன ஹைட் ஹைட்ராலிக் லிஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு சாதாரணமாக இப்போது ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குது ஒரு ஏழு ஸ்டெப் இருக்குது ஒரு இடத்துல ரெண்டு ஆப்ஷன் ஒன்றும் ரேம் போடலாம் ராம் போடுற அளவுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு இடம் இல்லைன்னா நீங்கள் ஒரு உட்டன் ரப் ரப் அந்த இதில் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு ஹைட்ராலிக் லிஃப்டை யூஸ் பண்ணலாம் இப்போது தரையிலேருந்து ஒரு அஞ்சடிக்கு இப்போ இங்கேருந்து நான் அந்த பெட்டில் இறனா கூட லிஃப்ட் இருக்குது ரொம்ப ஹேண்டியான லிஃப்டெல்லாம் இருக்குது ஏன் நம்ம பண்ண மாட்டேங்குது ஏன்னா சென்ஸ் அப்போது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த அந்த சேர்மன் இவர் பார ஒலிம்பிக்கோட அந்த ஏஷியன் நாடுகளுக்கான வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிட்டியோட சேர்மன் பார்த்தோம் அவர்கிட்ட வந்து ஒரு ப்ளூ ஃப்ரிண்ட் இருக்குது துபாயை எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்ட்டு காமிச்சாரு அது வந்து எப்படி எவ்வளோ பக்காவாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கனெக்டிவிட்டியோட அதை பிளான் பண்ணாங்கன்னு ஒரு கவர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது ஆனால் அதுக்கு ஒரு உறுதி வேணும் மன உறுதி வேணுக்கு இதை நீ இந்த டெட்லைனுக்குள்ளே நீ எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அதை கூட வீர முடியாது இல்லைன்னா நீ ஷாப்பை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு அதை கொண்டு வரணும் லைசன்ஸை வந்து நீ வந்து அதுக்கப்புறம் நீ அது கண்டினியூ ஆகாதுன்னு அந்த மாதிரி சிலது விஷயங்களை வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கு ஏன்னா டிஸபிலிட்டிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட கம்யூனிட்டி கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒரு கம்யூனிட்டி இல்லை அது எந்த நிமிஷம் வேணாலும் யார் வேணாலும் அந்த டிராஃபிக்கில் போகலாம் எந்த டிசீஸ் காரணமாகவும் போகலாம் நம்ம உள்ள வீல் சேர் யூஸஸ்ஸே இந்தியா மாதிரி நாடுகளில் ரொம்ப கம்மி தான் வீல் சேர் யூஸ் பண்ணுறோம் ஒரு கம்ஃபர்டபுளான வீல் சேர் வந்து இன்னும் இந்தியாவில் வாங்க முடியல ஒரு பெரிய இப்போ நான் ஒரு வீல் சேருங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு அது ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணவே முடியல நான் ஒரு ஹாங்காங் வீல் சேர் ஒன்று வந்து எப்போவும் வாங்குவேன் நான் ரொம்ப பல முயற்சிகளை பண்ணி அந்த வீல் சேரை கண்டுபிடிச்சேன் ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் வீல் சேர்ஸ் வந்துட்டு இருக்குது நம்ம பர்சனலாக டிசைட் பண்ணலாம் சில மாடல்ஸ் நமக்கு செட் ஆகும் ஒரு ஹாங்காங் வீல் சேர் ஒன்று வந்து இம்போர்ட்டட் இது நான் எப்போவும் வாங்குவேன் அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டான்னா தயாரிப்பேன்னு நிறுத்திட்டான் அவன் இப்போ என்ன ஃபுல்லாக மாஸ்க்கு தேவை அப்போது வேறு அதுக்கு பேரலெல்லாம் வாங்கினா பல பிரச்சனைங்க அதில் இருக்குது இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது பல டிஃபிகல்டிஸோட ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு வீல் சேரை வந்துட்டு எவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் வாங்க முடியல எல்லா சர்ஜிகள்லேயும் போய் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வீல் சேருங்கிறது ஆக்சுவலி உங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் பாடி உங்கள் கால் எப்படியோ உங்கள் கை எப்படியோ இப்போ நம்ம காலில் ஒரு மூமெண்ட் ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தடுமாறுவீங்க வீல் சேர் அதேமாதிரி தான் பயமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சென்னையிலேருந்து ஷார்ஜா வரைக்கும் ஒரு ரெண்டு வீல் சேர் கேரி பண்ணுறேன் நான் நார்மலாக வெளியே போகிறதுக்கு ஒன்று இங்கே இந்த வாஷ்ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது நேரமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீல் சேர் வாங்கி அதை எடுத்துன்னு வரேன் இங்கே என் வீட்டில் நான் எனக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து வேறு அப்போ வெளியே வர்றப்போ எனக்கு ஒரு குழப்பம் திடீர்னு போகிற இடத்துல ஒன்றுமே உள்ள பொண்ணெலாம் என்ன பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக உங்கள் சான்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொன்னாங்க ஆனால் அந்த ரூம் ரெடி நாங்கள் காலையில் வரையில அவங்க ஏன்னா வேறு யாரோ தங்கியிருந்துருக்காங்க அவங்க ரெடி பண்ணுறதுக்கு கொரோனா டைம்ங்கிறதுனால அவங்களுக்கு நீட் மோர் டைம் வந்துட்டு வழக்கமாக ரெடி பண்ணுறத விட அப்போது நான் காலையிலே வந்துவிட்டேன் இந்த மூணு ரூம் மதியானம் ரெண்டு மணிக்கு தான் ரெடி ஆகுன்றாங்க வேறு ஒரு ரூம் கொடுக்குறாங்க அந்த ரூம்கிட்ட வந்து இந்த நார்மல் வீல் சேர் போகாது ஆனால் நல்ல வேலையாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்னொரு செகண்ட் வீல் சேரை கேரி பண்ணுறேன் ஒரு ஆள் வந்து ஒரு நாடு விட்டு நாடு வரையில் ரெண்டு வீல் சேரை கேரி பண்ணி கொண்டு வர்றது இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது நான் கன்னியாகுமரி போயில் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்கள் அந்த இது பற்றி கேட்டிங்க இல்லையா ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்டிங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தெரிச்சில்ல அங்கே தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு சேர்க்குறாங்க உள்ளே போய் பார்க்குறேன் வாஷ்ரூமுக்கில் வந்துட்டு வீல் சேர் போக மாட்டேங்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி பாடி ஃப்ளெக்சிபிளாக இல்லை என்னோடய ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இதே மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் வீல் சேர் வந்துட்டு நான் வீட்டில் இருந்துச்சு அது திருச்சி எங்கள் ஊரில் இருந்து திருச்சியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் எங்கள் ஊருங்க உடனே கார் அனுப்பி அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் திருச்சியில் எதாவது வாங்கலான்னு பார்த்தேன் கடைகள் எதுவுமே இல்லை அவைலபிள் இல்லைன்ட்டானுங்க இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம அவைலபிலிட்டியையும் அக்சஸ்ஸையும் உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் ஆனால் என்ன பிரச்சனைன்னா அதை உருவாக்க வேண்டிய இடத்துல அதுக்கான சென்சிபிளான ஆட்கள் இருக்கணும் இப்போ இன்றைக்கி அவரை பார்த்தேன்ல அந்த பாரஒலிம்பிக் சேர்மனை அவர் ஒரு வீல் சேர் யூஸராக இருக்கிறதுனால எவ்வளவோ விஷயங்களை அவர் யோசிக்கிறாரு இருந்துட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கான சஜஷன்ஸை கொடுக்குறாரு நீங்கள் வேற ஆளுங்கிறதுக்கு அதை வந்து எவ்வளவு சொன்னால் கூட ஒன்றும் அதிலே உங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கணும் மற்றபடி தெரியாது உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து ஆக்சுவலாக நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் இருக்குல்ல அது ஒரு முழுநீள திரைப்படமாக எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு லைஃப்பை ஃபேஸ் என்ன பிரச்சனைனா நிறைய பேருக்கு லைஃப் டெனே ஆகிடும் இப்போ ஒரு ஒருத்தர் ஃபிசிக்கலி ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் வந்துட்டு அவங்க லைஃப் எங்கேயோ அவங்களுக்கு கொஞ்சம் சுருக்கப்பட்டுறது இந்தியா மாதிரி இடங்கள்ல தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல இது இப்போ என்ன மாதிரி யாரும் ஒருத்தர் உடைச்சிட்டு எல்லா இடத்துக்குள்ளேயும் இல்லையா இதுதான் ப்ராப்ளம் ஆகுதுங்க நான் போன பல இடங்களுக்கு யாருமே சேர் யூசஸ்ஸாக வந்தே இருக்க மாட்டாங்க அரசாங்க அலுவலகங்களுக்குள்ளே போவேன் நிறைய இடங்களுக்கு நான் சுற்றி அலையக்கூடிய ஆள் ட்ராவல் பண்ணுற ஆள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி ஒருத்தன் வீழ்ச்சியோடு இந்த இடத்துக்குலாம் வருவான் போய் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே யாருமே வந்ததில்லை அவங்களுடைய மைண்ட் செட் அதுதான் அவங்களுக்குன்னு சில இடங்கள் இருக்கும் இங்கே இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க இல்லை ஏதாவது சின்ன வேலைகள் செஞ்சுட்டு அந்த வேலை வீடு அப்படி இருப்பாங்க இதுதான் நான்ஸ் பொதுவாக ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் வந்து எந்த எல்லா இடத்தையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தன் வருவான் அதுக்கான ஒரு ஆட்டிடியூடோடும் வேலைகளோடும் ஒருத்தன் வருவான் யோசிக்க மாட்டாங்கல்ல இப்போ உதாரணமாக நான் சென்னையில் நான் போகிற ரெஸ்டாரண்ட்ஸுக்கோ ஹோட்டல்ஸ்க்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீல் சேர் யோசஸ் பொதுவாக வரமாட்டாங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வரக்கூடிய பப் மா பப்புக்கு போவேன் நான் அங்கே அவன் வந்து வீல் சேர் வைக்கணும்னு அவனுக்கு தோணவே தோணுது பப்புக்கு வந்து வீல் சேர் யோசஸ் யார் வர நான் போவேன் நான் ப்ராப்ளம் என்ன இப்போ பிரச்சனை சிஸ்தத்துக்கு எங்கிட்ட எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்த்த விஷயங்கள் அதாவது நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஒலிம்பிக் பேரா அவருடைய அவரை பற்றி அந்த இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு எனக்குள்ளார ஒரு ஒரு கற்பனை அப்படியே போயிட்டு இருந்துச்சு இங்கே இருக்க அந்த ப்ளூ பிரிண்டினை கொண்டு போய்ட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு அரசாங்கிட்ட கொடுத்து எவ்வளோ புரியுமோ அதாவது ஏன்னா இப்போ நம் ஏதோ எந்த ஒரு விஷயமே இப்போ நம்மளோட நின்று நம்மளால பார்க்க முடியாது நம்ம பின்னாடி வர அந்த ஜென்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க சாதாரணமாக நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஊரில் இருந்து இவ்வளோ வருஷமாக நாங்கள் பார்க்குறப்பதெலாம் அக்செப்டன்ஸே கிடையாது அந்த குழந்தை அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விட முடியாது அது எப்படி வந்து சொசைட்டி அதை இது பண்ணணுன்ற அந்த அவேர்னஸ்ஸு ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்கள் நிறைய எழுதுறீங்க சமூகத்துக்கிட்ட நிறைய விஷயத்துக்கு கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் இதற்கான ஒரு வழி கண்டிப்பாக ஒரு புள்ளி ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னுடைய கடைசி கேள்வி வந்து நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு வாசகர்கள் நம்மளுடைய இது இங்கே அவ்வளோவா இல்லை அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க நான் வாசகர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டுகள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் இருக்க எல்லா பள்ளிகள்லேயுமே தமிழ் கிடையாது அப்போ என் மனசில் வந்ததுண்டு இந்த ஃப்ரான்சிஸ் அலையன்ஸ் இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு ஒரு சென்டர் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் வந்து அவங்க இப்போ நம்ம ஃப்ரெஞ்சு படிக்கணும்னா எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு சிட்டியில் வந்து அவங்க இருப்பாங்க அவங்களுடைய கல்ச்சரை தெரிஞ்சிக்க முடியும் அவங்களுடைய மொழியை நம்ம படிச்சிக்க முடியும் எங்கேருந்து கூட அந்த எக்ஸாம் எழுதிக்க முடியும் தமிழ் மொழி எவ்வளோ ஒரு நம்ம பேசிக்கிறோம் ரொம்ப பழமையான மொழி எங்கள் மொழி வந்து தான் மூத்த மொழின்னு சொல்லிட்டுலாம் எவ்வளோ நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் அதை உலகத்தில் இருக்க ஒரு ஒரு மூலையிலையும் கொண்டு போகிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் நம்மளால் நம்ம சில விஷயங்கள் நம்ம எடுத்து செய்ய மறந்துட்டோம் ஆனால் இந்த மாதிரிலாம் சும்மா போகிறப்ப இந்த எப்பயுமே அந்த ஊர்மை ஒன்று இருக்குது அதை க்ராஸ் பண்ணுறப்பதான் இது மாதிரி தமிழுக்கு ஏன் இல்லை இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற குழந்தைங்க படிக்கலாம் தமிழ் ஜாஸ்தி அங்கே இருக்கிறதுனாலயோ இல்லை அந்த கவர்மெண்ட் அதை வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டாக பண்ணதுனாலையோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாமானிய ஒரு மனிதனின் பெரும் கனவுகள்னு தான் நான் சொல்லுவேன்னா ஏன்னா நம்ம மொழியை வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கடத்தணும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா நாடுகளையும் வந்து தமிழுக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டு யாரால் முடியுமோ அவங்கெல்லாம் அதனுடைய முன்னெடுக்கணும் யார் யாரெல்லாம் முடியுமோ அதை சின்னதுலேருந்து அவங்களால முன்னாடி சின்ன சின்ன கல்லுகளை அடுக்கிறப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் சாத்தியப்படுமோன்னு ஒரு ஒரு கேள்வி என்ன நீங்கள் நினைக்கிறது சரிதான் என்ன ஒரு பிரச்சனைனா இப்போது இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோடைய ஒரு ப்ராமிஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொள்வதற்கான சில எஃபர்ட்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறது நம்முடைய புத்தகங்கள் அந்த மொழிகளில் மொழிபெயர்க்கிறது அப்புறம் தமிழ் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஸ்காலர்ஸ் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இப்போ கலைஞர் விருதுன்னு கூட ஒன்று கூட குரோ டென் லேக்ஸ் ருபீஸ் வந்துட்டு உள்ள ஒரு அவார்டு இப்போ தான் பத்து பேருக்கு அனௌன்ஸ் பண்ணோம் சில விஷயங்கள் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிறது இப்போ அலையன்ஸ் மாதிரி ஒரு சென்டர் சென்டர் ஃபார் தமிழ் நிச்சயமாக அது ஒரு முக்கியமான ஒரு ட்ரீம் தான் அது என்னென்னா இப்போது அலையன்ஸ் ஃப்ரான்சஸ்ஸை வந்து யார் நடத்துகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க இதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக நம்ம போய் இங்கே இதை நடத்தணும்னு சொன்னால் நடத்தலாம் அதுக்கு இடங்கள் வாங்கி பில்டிங்ஸ் கட்டி அதை பண்ணலாம் ஆனால் பண்ணணும் பண்ணணும் தான் தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இல்லையா கண்டிப்பாக சார் ஆனால் ஜெர்மன் எம்பசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வந்து மேக்ஸிமில்லர் பவன் ஒரு பெரிய கல்ச்சுரல் சென்டர் தான் அவங்களுடைய எம்பசி இருக்குங்க அப்படியே மேக்ஸிமலன் பவன் மாதிரி ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஸ்டெஸ் தான் தான் வச்சுருக்காங்க நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளுடைய எம்பசிஸ் இருக்குது இல்லையா அங்கே அது ஒரு கல்ச்சுரல் சென்டராக மாற்றலன்னா வந்து இந்தியை தான் முதல்ல கொண்டு போய் விற்பாங்க அப்போ ரீஜினல் லாங்குவேஜில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஃபினான்ஸ் ஆனால் ஒரு இன்னொரு கண்ட்ரியில் போய் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை தொடர்ந்து ஆட்சிகள் மாறுறப்போ டவுன் ஆகிடல தொடர்ந்து ஃபண்டிங் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனுமே தொடர்ந்து நடக்கிறோம்னா ஃபண்டிங் தேவை ஆனால் பண்ண முடியும் முதல்ல ஒரு 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 சில நாடுகளில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அதை தமிழ் சண்டஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக இல்லை என்னாவது சிக்கல்கள் இருக்கா பிரச்சனைகள் இருக்காங்கிறதா ஆய்வு பண்ணணும் பட் அது நீங்கள் உங்களுடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது ஏன்னால் எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க இப்போ எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்க ஒருத்தான் தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வந்துட்டு அவனுக்கு என்ன வே இருக்குது யாராவது அவன் அக்சஸ் பண்ணோம் ஒரு ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அவர் தமிழராக கூட இருந்தால் கூட அவருக்கு தமிழோட இந்த அசோசியேஷன் இருக்காது அப்படி ஒரு சென்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சில நாடுகளில் கொண்டு வந்தோம்னா நமக்கு அது வந்து நிச்சயமாக நம்முடைய மொழிக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான் பழக்கூடியதான் நம்ம வந்து அதை நம்ம பண்ணலாம் வந்து நம்ம அது ஒரு நல்ல சஜஷன் அது நம்ம அதை யோசிக்கலாம் அதை வழிகள் இருக்குது பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா என்னுடைய நிறைய சின்ன சின்ன கேள்விகள் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பயணங்கள் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கிற இந்த டைமில் வந்து நீங்கள் எங்களுக்காக எல்லா தமிழுக்காக நேரம் ஒதுக்கி எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து தமிழகம் போகிறப்ப சின்ன சின்ன மாற்றங்கள் கண் இங்கேருந்து நாங்கள் பார்ப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வந்து நிறைய உங்களுடைய ரொம்ப ஆழமான செறிவான கேள்விகளுக்கு என்னுடைய வாழ்க்கை படைப்புகள் இருந்து சில விஷயங்களை பகிர்ந்துகிறதுக்கு கிடைச்சிருந்த சந்தர்ப்பம் வந்து என்னுடைய இந்த அமீரக பயணத்தில் அது ஒரு ஒரு சிறந்த ஒரு மெமரபுளான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் உங்களுக்கும் எல்லா தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எல்லா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்